சீக்கிரம் ஆசி தர வேண்டும். என்னுடைய பணிவான வணக்கம் சுவாமி. வாழ்க வல்லாண்டு வாழ்க வாழ்கிறவர்கள் இருக்கிறேன். என்ன பத்தி சிலவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் எதுவுமே
கிடையாது. நான்கு வேதம் ஆறு தாசத்துல பதினெட்டு புராணம் இருபத்தி எட்டு ஆகமா முப்பத்தி ரெண்டு தர்ம அறுபத்தி ஆறு கலைஞர் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் அனைத்து கற்றுக்கொண்டவர் நடக்க போறது நடந்து முடிஞ்சது இப்ப இங்க என்ன நடந்துக்கு இருக்கு அப்படின்னு மூன்று காலத்தையுமே அறிந்தவர் எல்லாத்தையுமே தெரிந்தவர் வள்ளி யாரு என்பது உங்களுக்கு தெரியா அப்படி தெரிஞ்சிருந்த தெரியாதவரை போல சில வாரங்களை கேட்கணும் அப்படி நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்தை உரசி பார்க்கணும் தரத்தை பேசி பார்க்கணும் அப்படிப்பாங்க காரணம் என்ன தமிழிக்கிறவர் தவத்து போர்வர் குளத்துக்கு மூவர் சவத்துக்கு நால்வர் சகலத்துக்குமே ஐவர் அப்படி என்று கையில மனுஷனுக்கிட்ட பேச்சிட்டு பாரு மரத்தை வந்து வாச்சிட்டு பாரு அப்படின்னா காரணம் என்ன இந்த பட்ட புலினை எடுத்துக்கிட்டோம்னாலே அலைவகள் வளைவகள் கழிவுகள் இப்படி முப்பது தேவாருக்கு கிடைத்தது மூணு தட்டு வெண்தட்டு செண்டட்டு பெண்டட்டு அந்த தேவர்களுக்கு கிடைத்தது போல இன்னைக்கு ஒரு தட்டு கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் மத்தியில பாராட்டு அப்படிங்கிற ஒரு தமிழ் தட்டு கிடைக்கணும் ஏன் சொல்ல வர்ற அப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து தட்டினா தட்டினால அவனுக்கு என்ன கிடைத்தது பொற்கை கிடைத்தது பாண்டிய மன்னனுக்கு அதே நேரத்தில் போய் ஒருத்தன் தட்டினா அப்படி தட்டினால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு அவன் ஏன் அப்படி போனா அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி நினைக்கிறேன் கேட்டு பாருங்க எனது அறிவு கெட்டிய வரை இந்த இடத்துல பதில சொல்ல கடைப்பட்டிருக்கேன் என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க சாமி கேளுங்க பாக்கலாம் நடத்தொண்டிருக்கக்கூடிய சமையல் கான்ட்ராக்டர் கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக எனக்கு ரூபாய் நூறை அன்பு வைத்திருக்கின்றார்கள் அன்பு பள்ளிங்க புறப்பட்டத்தைய சமையல் கான்ட்ராக்டர் வரமையினர் உள்ளங்களுக்கும் நாடகத்தை சிறந்த முறையில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் அனைவருக்கும் என் சார்பிலையும் என் சார்ந்த கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தோடு தெரிஞ்சு கொண்டு கதை திருவன்று நன்றி வணக்கம் ஒரு மாதிரி பார்த்துகள் இருக்கிறது ஏன்னா மரத்தை வாட்சிட்டு பார் மனதை பேச்சிட்டு பாருங்க மரம் கொரோனா போச்சோம் நூலை படிக்க வேண்டும் மரம் கொரோனா போச்சுனா நூலை படிக்கணும் மனசு கொரோனா போச்சுனா நூலை படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க நூல் அப்படின்னா எந்த நூலை படிப்பது நூலுன்னா நம்ம தைக்கிற நூலா இல்ல இல்ல நூலகம் நூலகம் அப்படின்னா எத்தனை வகையான நூல்கள் இருக்கு எந்த நூலை படிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஏன்னா மண்ணாலே வந்தது மகாபாரதம் பெண்ணாலே வந்தது ராமாயணம் ராமாயணம் மகாபாரதம் வந்து சிறந்த காவியம் அந்த ரெண்டு நூல் நம்ம குடும்பத்துல வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா உலகத்தை தேடி நம்ம போக வேண்டாமா உலகம் நம்மளை தேடி வருமா அப்படி சிறந்த காவியம் அந்த ரெண்டு நூலகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை நம்ம படிச்சோம் அப்படின்னா மதங்கள் மூன்று இந்து மதம் முஸ்லிம் மதம் உண்டு கிறிஸ்தவ மதம் உண்டு ஆக மூன்று மதத்துக்கு ஒரு நூல் உண்டு ராமாயண மகாபாரதம் நம்மளுக்கு சிறந்த நூலா நம்மளுக்கு நம்ம படி நம்மளுக்குன்னு சிறந்த நூல் எதை சொல்றீங்க நம்ம இந்து மத கலாச்சாரத்தின்படி எந்த நூல் கீதை இருக்க வேண்டும் என்ன கீதை பகவத் கீதை இருக்கணும் கீதை இருக்கணும் அதே மாதிரி நம் நூல் அப்படிதான் அதுக்கு தனி சிறப்பு உண்டு மன்னார் ஆனந்த மகாபாரதம் என்ன ஆனந்த ராமாயணம் அது மாதிரி ராமாயணம் ஏற்பட காரணம் யாரு அப்படி ராமாயணம் எப்படி உருவாச்சு அப்படின்னா நாரதராகிய உங்களாலதான் ராமாயணம் உருவாச்சு ஆனா நீங்க எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க எத்தனை பேரை வாழ்த்தி இருக்கீங்க வள்ளி வந்து என்ன சொல்லி வாழ்த்திருங்க என்ன வளவரன்னு பேசினாலே வாய்க்கு கேடு வெட்டுவோம் துண்டு ரெண்டா இருக்கணும் சரி இப்ப இடத்துக்கு வரணும் இப்ப எங்க சுத்தி ரெங்கனு சேவைக்கு வரணும் அப்படிமாங்க இப்ப வள்ளி என்ன சொல்லி வாழ்த்திருங்க என்ன சொன்னேன் என்ன என்ன சொன்னீங்க அந்தியிலே பெண்மருந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்கு முன்னே தாலி கட்டி துறைமுகனானவாய் மைதனை பெறுவதற்காக மண்ணாலும் மரத்தாலும் மாறி மாறி அடிக்க கிடைத்த பொருளின் அண்ணம் உண்டு உள்ள கொண்டு மகளே வாழ்கண்ணே அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க காரணம் இல்லா ஏற்கனவே சாவித்திரிய பார்த்து தீர்க்க சுமகளி பவா சரி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க அதனால பூலோகத்து பெண்ண வந்து ஒரு சிறப்பு அடைஞ்சா நிச்சயமா இப்ப வந்து இந்த கவியை சொல்லிருக்கீங்க அப்படின்னா கவிக்கு என்ன விளக்க ஏன் அந்த கவியை சொன்னீங்க சாவித்திரிய பார்த்து அப்படின்னா அதுக்கு தீர்க்க சுமகளி பவா சொன்னா தவறி வருவோம் அரிசிக்கு சொன்னேன் பூலோகத்துல தன்னம் உலகத்துல சிறந்தவள் ஏன்னா இறந்த கிணமனை வீட்டு கூட தன்னம் எடுக்க உண்டுச்சு வந்துச்சு அப்படின்னா அது என்ன காரணம் அது மூலம் உங்களை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு அர்த்தம் முதல்ல இல்லையா இருக்கு அப்படிங்கிற காரணம் உண்டு அந்தியில பிரம்மன் தான் அதுக்கு காரணம் உண்டுமா அந்த பிரதேசம் ஏதோ மரம் கொள்ள போச்சுன்னா நூலை படிக்கிற மனசு கொண்ட படிச்சு நூலை படினா அப்படி சொன்னீங்க நூல்னா இதை படிக்க அப்படின்னீங்க ஆனா வித்தியாசங்கள் பலம் உண்டு ஏன்னா எந்த வார்த்தைகள் பேசுற அப்படின்னா இப்ப காஞ்சி இருக்கு காசி இருக்குங்க காஞ்சி காசி இருக்கு காஞ்சிக்கும்
காசு என்ன வித்தியாசம் ஒரு இன்ஜி தா இது கட்டிகார புள்ள என்ன இன்ஜி வித்தியாசம் அப்படினா காஞ்சி என்பது மூன்று எழுத்து காசு என்பது இரண்டு எழுத்து அப்ப இன்ஜமங்கற எழுத்து இல்ல மச்சனா அதும் காசு தான் இதும் காசு தான் சிவகாசி இருக்கு நெய்வேலி இருக்கு இந்த நெய்வேலிக்கு சிவகாசிக்கு என்ன சிறப்பு என்ன சிறப்பு அப்படின காரணம் காச கறியாக்குறவங்க காச கறியாக்குறது சிவகாசியில சிவகாசியில கறிய காசாக்குவது நினைக்கிறேன் எல்லா வசத்தியும் எல்லாத்தையும் நான் சொல்லவல எல்லன்னு பேச முடியாது பொதுவா சொல்ல வரே இப்ப இங்க அந்த இந்த பாண்டவரோட மொத்தம் எத்தனை பேரு அது கதை அப்புறம் பேசுவா இதுக்கு விளக்கத்தை சொல்லி முடிங்க எதுக்குமா இந்த அந்தியில பெண் பிறந்த அடிப்படையே தான் பிறந்த அப்படி சொன்னீங்கல்ல இது எனக்கு என்ன விளக்கம் அதுக்கு என்ன நியாயமானது அந்தியில பெண் பிறந்தா அந்தியில பெண் வந்து எப்பவுமே பிறக்கலாம் நான் சொல்ல கிடையாது பசுமாட்டு மடம் வந்து பாலை கறக்குறேன் அந்தியில கறக்கக்கூடிய பாலை வந்து விடையில செய்யும் மோர்களை காசப்படுவோம் அப்ப அந்தியில பெண் வந்தா பாலை சொன்னேன் மழை பொழிகிறது வானம் பொழிகிறது வானம் பொழிஞ்சா மழை மழை பொழிஞ்சுன்னா அந்த கம்மா குளத்துல அப்படிலாம் தண்ணி நிறைஞ்சு கிடக்குது அது நிறைஞ்சு கிடக்குற தண்ணிய யாருமே எடுக்கல யாருமே புழங்கல ஆனா கோடை காலத்துல வெப்பமாக பட்டது அந்த தண்ணி அப்படியே அள்ளிக்கிட்டு போயிருது அப்ப யாருமே அல்லாம குறையுது அப்படின்னா என்ன இந்த மான பொழுது இந்த தண்ணி கம்மாய் தண்ணி அல்லாம குறையும் அப்படின்னு உதாரணத்தை சொல்லலாம் நறுக்கு தண்ணி மண் மண் இந்த மண் யாருமா
மண்ண அப்படினா பூமா தேவியே சொல்றாங்க தண்ணியை ஊத்துவோம் தண்ணி ஊத்துறப்ப அந்த தண்ணி கிடக்குமா குறையுமா தண்ணி எப்படி கிடக்கும் கொஞ்ச நேரத்துல இருஞ்சிக்கிறோம் என்ன காரணம் என்ன காரணம் அது இருஞ்சிய கூடிய சக்தி இருக்கு யாருக்கு மண்ணுக்கு பூமா தேவி அப்ப அல்றது யாரு நீங்க கிள்ளாமலே குறைக்கிறீங்க சொல்லு வேற